நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்துல் கலாம் அப்படின்ற ஒரு மனிதர் இருக்கும்போது 2020ல் நம்ம வல்லரசு ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்கும் அது ஒரு விதையை தூவிட்டு இருந்தார். எல்லாரும் அதை ஸ்லோகன் மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தோம். அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்லோகனே போயிடுச்சு. இப்போ 2021ல் வந்துட்டோம். பட் நம்ம வல்லரசு ஆகிட்டோமா பொருளாதாரத்துலன்னா கிடையவே கிடையாது. ஆனால் நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா, அந்த ஒரு மனிதர், அந்த ஒருத்தர் வந்து நம்ம வல்லரசு ஆக்கிடுவார். நம்ம எப்போவுமே நார்மலாக ஒரு சாதாரண மனிதர்கள் மாதிரி, ஒரு டிப்பிக்கல் இந்தியன்ஸ் மாதிரி, ஒரு சாதாரண இந்தியர்கள் மாதிரி நம்ம சாதாரணமாக நடந்துப்போம். அந்த ஒருத்தர் வந்து வல்லரசு ஆக்கிடுவார், நம்மலாம் நம்ம வேலையை பார்க்க வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி நம்மளோட தாட். இந்த டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். என்ன ஆகஸ்ட் 15 முடிஞ்சு கொஞ்ச நாள்லே இந்த மாதிரி ஒரு டைட்டில் அப்படின்னு உங்களுக்கு யோசிச்சிருப்பீங்க. இந்தியா பொருளாதார சுதந்திரம் அடையுமா? உங்கள் மனசில் என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, நம்ம சுதந்திரமாக தானே இருக்கோம். 1947 ஆகஸ்ட் 15 நம்ம சுதந்திரமாக தானே இருக்கோம். இன்னும் இந்த சமயத்தில் அது என்ன பொருளாதார சுதந்திரம் அப்படின்ற ஒரு கேள்வி பேர் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். உண்மையிலையும் பார்த்தோம் அப்படின்னா, எப்போவுமே நம்ம சுதந்திரமாக இருந்த மாதிரி உணர முடியல. எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம யாருக்காவது ஒரு அடிமையான ஒரு ஸ்டேட்டஸ்லே தான் வாழ்ந்திருக்கோம் அப்படின்றத நீங்கள் ஹிஸ்ட்ரியை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மேபி நம்ம ஒரு சின்ன சின்ன ரவுண்ட் ரவுண்டான இந்த லொக்கேஷன் பற்றி படிக்கும்போது நம்ம சுதந்திரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அப்போது அதை எழுதினவங்க வந்து அந்த குறிப்பிட்ட சின்ன அரசாங்கத்தை பற்றி, அந்த மன்னரை பற்றி, அந்த சமஸ்தானத்தை பற்றி எழுதும்போது புகழ்ந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது நம்ம ரொம்ப சுதந்திரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உலகத்தில் மொத்தம் ஒரு 203 நாடுகள் இருக்குது, சின்னதும் பெருசும். ஏன் ஒரு 300-400 பேர்லாம் இருக்கிற நாடுகள் கூட இருக்குது. எல்லா நாடுகளும் கூட கம்பேர் பண்ணால் இந்தியா வந்து ஒரு சுதந்திரமாக இருக்கா அப்படின்னா பெரிய பெரிய கேள்விக்குறி தான். இந்தியா சுதந்திரமாக இல்லை அப்படின்னா இந்தியர்களான நம்மளும் சுதந்திரமாக இல்லைன்னு தான் அர்த்தம். ரிச்சஸ்ட் கண்ட்ரி அப்படின்ற ஒரு பேர் லக்சம்பர்க் அப்படின்ற ஒரு ஊருக்கு. அதே மாதிரி நிறைய கண்டுபிடிச்ச நாடுகள் பட்டியலில் ஸ்காட்லாண்டு வருது. நிறைய இன்வென்ஷன் ஸ்காட்லாண்டு வருது. அதே மாதிரி ஒரு ஹாப்பியஸ்ட் பீப்புள், இந்த உலகத்திலே ஹாப்பியஸ்ட் பீப்புள் இருக்கிற நாடுகள் அப்படின்னு பார்த்தா ஃபின்லாண்டு வருது. அந்த லிஸ்ட்டில் நம்ம 139வது இடத்துல இருக்கிறோம். அதாவது ஹாப்பியாக இல்லாத மக்கள் அப்படிங்கிறத நம்ம கிளியராக ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஹையஸ்ட் ஹியூமன் வேல்யூ, அதாவது மனிதர்களோட மதிப்பு ஹையஸ்ட்டாக இருக்கிற நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்வே. ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட்டர், ஏற்றுமதி பண்ணுற ஒரு நாடுன்னா சைனா. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியை வந்து டாப் ரேங்கில் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும். அஸ் இந்தியனா நான் ரொம்ப வருத்தப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா ரெண்டு விஷயங்களில் ரொம்ப டாப் ரேங்கில் இருக்குது. ஒன்று, உலகத்திலே ஹையஸ்ட் பொல்யூட்டட் கண்ட்ரி, மாசுபட்ட கண்ட்ரி அப்படின்னு லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்கும், டாப்பில் இருக்கும். அதே மாதிரி உலகத்திலேயே அதிக மக்களை பெருக்கிற, பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு நாடுனா நம்பர் 1 இருக்கிறோம். நீங்கள் நினைப்பீங்க சைனா அப்படின்ட்டு, கண்டிப்பாக இல்லை. இந்தியா தான் ஹையஸ்ட் பாப்புலேஷனில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சைனா மாதிரி 3 மடங்கு அதிகமான பாப்புலேஷன் டென்சிட்டியில் இருக்குது. இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிற மன போராட்டம், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா நம்மளோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ். இந்த மாதிரி எந்த நல்ல விஷயத்துலேயும் இந்தியா டாப்பில் இருக்கிற மாதிரி நம்மளால் செக் பண்ணவே முடியாது. இந்த 2-3 விஷயங்களில் இந்த பாப்புலேஷனில் டாப்பில் இருக்குது. அதேமாதிரி குப்பை போடுற மக்களாக டாப்பில் இருக்கிறோம். இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களில் நம்ம ரொம்ப டாப்பில் இருக்கிறோம். நம்மளோட எண்ணம் என்ன அப்படின்னா, எப்போவுமே ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணிட்டோம்னா அவர் நாட்டை நல்லாக்கிடுவார், நம்ம சுகமாக வச்சுருவார். ஒரு ஆஃபீஸ் கவர்மெண்ட் அஃபீஷியல் இருக்காருன்னா அவர் நம்ம எல்லாரும் எல்லாத்தையும் தேடி தேடி வந்து செஞ்சிடணும். மீதி நம்ம எப்போவுமே மாறவே மாட்டோம்.
நம்ம எப்பவுமே மாறவே மாட்டோம். பெத்து தள்ளுவோம் குழந்தைங்கள, குப்பையாக போட்டு தள்ளுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டோம். பட் ஒருத்தர், ஒரு பிரைம் மினிஸ்டரோ, ஒரு சீஃப் மினிஸ்டரோ, இல்லை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ, இல்லை ஒரு கலெக்டரோ, இல்லை ஒரு கார்பரேஷன் கமிஷனரோ, யாராவது ஒருத்தர் வந்து இந்த நாட்டையே மாற்றி நம்பர் ஒன்னாக கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு இர்ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பின்மை நம்மகிட்ட எப்போவுமே இருக்கு. இது ரொம்ப ஆதங்கமாகவும் இருக்கு. நம்ம இப்படியே தான் காலங்காலமாக இருக்க போகிறோமா? அட்லீஸ்ட் நம்ம அடுத்தவங்கள்ட்ட எக்கனாமிக்கலாக, பொருளாதார வகையில் அடிமை இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாகவாவது இருக்க முடியுமே அப்படின்றதுனால தான் ஆஸ் எக்கனாமிஸ்டாக ஒரு சில விஷயங்களை நான் அவங்கள்ட்ட ஒரு கன்சர்னாக, ஒரு ஆதங்கமாக நான் அவங்கள்ட்ட பதிவு பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எப்போவுமே நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக இருந்ததே கிடையாது, நம்ம இருக்கிறதையும் விரும்புறதில்லை. பொருளாதார விஷயத்தில் கிடையவே கிடையாது. 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிட்டாலும் அதுக்கப்புறம் எல்லா நாடுகளுமே பொருளாதார விஷயத்தில் நம்மளை ஆட்சி செய்ய தான் செய்கிறாங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தாவே தெரியும். இப்போ உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற பேனா நம்ம பீப்புள் தயாரித்தது கிடையாது. நீங்கள் போட்டிருக்க அண்டர் கார்மெண்ட்ஸ், ட்ரெஸ், ஜுவல்லரி, வாட்ச், பயன்படுத்துகிற செல்ஃபோன், நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா பொருள் எதுவுமே நம்மளோ, நம்ம கூட இருக்கிற நம்ம இந்தியர்களோ யாருமே தயாரித்ததோ, உருவாக்குனதோ, கண்டுபிடிச்சதோ கிடையாது. இது எல்லாத்தையும் உருவாக்குறது, நம்ம மேலே கொண்டு வந்து திணிக்கிறது அப்படி கூட சொல்ல முடியாது. நம்ம தேடி தேடி அதை வாங்குவோம். ஸோ நம்மளாக நம்மளை கொண்டு போய் நம்ம தலையை அடுத்தவங்களோட காலடியில் சொருகிக்கிறதுக்கும் வச்சுக்கிறதுக்கும் நம்ம ரொம்ப விருப்பப்படுவோம். ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளும் தன்னோட கண்டுபிடிப்புகளை, தயாரிப்புகளை திணிக்கிற, சுமத்துற, அல்லது நம்மளாக ஓடி போய் வாங்கி தலைமையில் வச்சுக்கிற ஒரு ஒரு ஹேபிட், ஒரு கல்ச்சர் நமக்குள்ளே இருக்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி சுதந்திரமாக இருக்க முடியும்? உண்மையிலே சொல்லப்போனால் இவ்வளோ கடினமாக, இவ்வளோ ஓடி ஓடிலாம் உழைக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம சுதந்திரமாக இருந்தோம்னா நம்மக்கிட்ட கண்டுபிடிப்புகள் கிடையாது. நம்ம குழந்தைகளை, நம்ம கூட இருக்கிறவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு ஊக்கப்படுத்துறது கிடையாது. வித்தியாசமாக முயற்சி பண்ணிட்டாங்க, அவங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம வந்து டீக்ரேட் பண்ணுறதுக்கு, அவங்கள டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னே போய் நம்ம நிற்கிறோம். பழைய சிஸ்டம், பழைய வழிபாடுகள், பழைய விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணுறத ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறோம். எப்போ நம்ம பழைய விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப கவனமாக, ரொம்ப ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுறோமோ, நமக்குள்ளேயும் சரி, நம்ம குழந்தைகளுக்குள்ளேயும் சரி, புது விஷயங்கள் வரவே வராது. அதுதான் நமக்குள்ள கண்டுபிடிப்புகளோ டிஸ்கவரியோ இல்லாமல் போனதுக்கு ஒரு பெரிய காரணம். எந்த ஒரு நாட்டில் எந்த ஒரு மக்கள்கிட்ட கண்டுபிடிப்புகள் இல்லையோ, அந்த நாடு, அந்த மக்கள் கண்டிப்பாக அடிமையாக இருக்கிறதுலேருந்து விடுபடவே முடியாது. இனிமேல் இது நடக்குமா அப்படின்னா ஒரே நாளில் நடந்துட முடியும். 139 கோடி மக்கள் இருக்கும் இன்றைக்கி. ஒருத்தர் இதை சாதிக்க முடியாது. நம்ம ஒவ்வொருத்தரும் நினச்சா கண்டிப்பாக சாதிக்க முடியும். நம்மளால் ஒரு பொருளாதார சுதந்திரத்தை அடைய முடியும். 3 வழி நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1, இவ்வளோ கன்சியூம் பண்ணுறத நிறுத்துங்க. இவ்வளோ பொருட்கள் வாங்குறத முதல்ல ஸ்டாப் பண்ணும். இவ்வளோ கண்டிப்பாக தேவையில்லை. ஒரு சில வீடுகளில் வசிக்கிறதுக்கே இடம் இல்லாமல் பொருளோட குடோன் மாதிரி வீடுகள் இருக்கிறத பார்த்துங்க. முதல்ல நீங்கள் பொருளாதார சுதந்திரம் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு வழியில் சம்பாதிக்கிற காசை பொருட்கள் வாங்குறத ஸ்டாப் பண்ணுங்க. 2, ஏதாவது தயாரிக்க முயற்சி பண்ணுங்கள். இது ரொம்ப 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 சிம்பிள். நீங்கள் பயன்படுத்துகிற ஏதோ ஒரு பொருளை கண்டிப்பாக உங்களால் தயாரிச்சிட முடியும். வாங்கிறத நிறுத்திட்டு அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் போடுற சோப்பு, நீங்கள் போடுற ஷாம்பு, நீங்கள் போடுற காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்டு, உங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற சின்ன சின்ன பொருட்கள், துணிக்கள், உள்ளாடைகள், இது எல்லாத்தையும் உங்களாலே தயாரிக்க முடியும். தயாரிக்க பயிற்சி பண்ணுங்க, தயாரிக்க முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணது போக மற்றவங்களுக்கு சேல் பண்ண பாருங்கள். உங்களால் கண்டிப்பாக முடியும். நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற ஒரு 50% பொருட்கள் உங்களாலேயே தயாரிக்க முடியும். இதை கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும். 3, அட்லீஸ்ட் பக்கத்தில் தெரிஞ்சவங்க, உங்கள் ஊரில் இருக்கிறவங்க, நம்ம இந்தியர்கள், நம்ம நாட்டில் இருக்கிறவங்க தயாரித்த பொருளை வாங்குகிற பழக்கத்தையாவது உருவாக்கி,
அப்போது வெளியிருந்து வர பொருட்களை நம்மளால் தவிர்க்க முடியும். ஸோ இந்த மூணு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளால் பொருளாதார சுதந்திரத்தை அடைய முடியும். மூணு, ஒன்று பொருளை கன்சியூம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். ரெண்டாவது, நீங்கள் கன்சியூம் பண்ணுற பொருளை நீங்களே தயாரிக்க முயற்சி பண்ணுங்கள். மிச்சம் இருக்கிறத பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், விற்பனை செய்யுங்க. மூணாவது, நம்ம பீப்புள், நம்ம இந்தியர்கள், நம்ம இந்திய கம்பெனிகள் தயாரித்த பொருளை வாங்குங்க. ஸோ இதை மூணு செஞ்சோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளால் பொருளாதார சுதந்திரம் அடைஞ்சிட முடியும். எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம அடிமையடையாகவே வாழ்கிறது? நம்மளும் ஒரு மேன்மையான குடிமக்களாக, ஒரு எலவேட்டட் சிட்டிசன்ஷிப்பாக, ஒரு சுதந்திரமான சூழ்நிலையில் சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு நமக்கும் ஏக்கம் இருக்காது. அப்படி தான் ஓடி 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 இந்த உலகத்துக்காக உழைச்சி வாழ்நாளில் ஒரு பாதி நாள் கூட நிம்மதியாக வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை வாழணுமா? யோசிச்சு பாருங்கள். இந்த மூணு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நம்மளும், நம்ம சுற்றி இருக்கிறவங்களும், நம்மளோட சந்ததியினரும், நம்மளோட குழந்தைகளும், நம்ம நாடும் பொருளாதார சுதந்திரம் அடைகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள். நீங்கள் செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சிறு துளி பெருவெல்லாம், நீங்கள் செய்கிற சின்ன விஷயம் இந்த நாட்டுக்கு பெரிய விஷயமாக மாறும். ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன், தேங்க்யூ வெரி மச்.